ரஷ்யாவினுடைய மாஸ்கோவில் ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. கடந்த கால் நூற்றாண்டு காலத்தில் இதே போல் ஒரு தாக்குதல் ரஷ்யாவில் நடந்ததே கிடையாது. குட்டி குட்டி குழந்தைகள் கூடிய ஒரு அரங்கத்துக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு. என்ன நடந்தது, உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாய் சுருக்கமாய் அனைவருக்கும் புரியும்படி பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பு ஆதரவு ரெண்டையும் தந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். 2 மாதம் முன்னாடியே அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதல் ரஷ்யா மீது நடக்க போகுதுன்னு வார்னிங் கொடுத்துட்டாங்க. க்ரூஷியல் நியூஸ் இது தான். 2 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1 மாதம் முன்பே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் நீங்கள் போய் இருக்காதீங்க, இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு வார்னிங் கொடுத்துட்டாங்க. பட் ரஷ்யா அதை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. மிக முக்கிய காரணம், அதிபர் தேர்தல் ஒரு பக்கம், உக்ரைனுடனான ஒரு உக்கிரமான போர் இன்னொரு காரணம். ஆனால் இது ரெண்டையும் ரஷ்யா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்த போது அவர்களினுடைய லூப்ஹோல் உள்ளார நுழைஞ்சி இந்த தாக்குதல் நடந்திருக்கு. சரி, நடந்த இடத்த பார்த்துடலாம். இது மாஸ்கோவில் ஒரு அரங்கம். அந்த அரங்கத்தின் பேர் வந்து க்ராக்கஸ் சிட்டி ஹால். இந்த க்ராக்கஸ் சிட்டி ஹாலில் வந்து கிட்டத்தட்ட 6000 பேர் வரைக்கும் உள்ளே வந்து போய் அக்காமடேட் பண்ணலாம். சம்பவ தினத்தன்று ஒரு பேண்டு நிகழ்ச்சி அங்கே நடைபெறதாக இருந்தது, ஒரு நடன போட்டி நடைபெறுவதாக இருந்தது. அந்த நடன போட்டியில் கலந்துவதற்காக குட்டி குட்டி குழந்தைகளும் ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தாங்க. அப்போ சந்தேகப்படும்படியான சில நபர்கள் உள்ளே நுழையிறாங்க. அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. ஏதோ அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸை உள்ளே கொண்டு போகிற மாதிரி நைஸாக அந்த செக்யூரிட்டி காட்ஸையெல்லாம் மாதிரி உள்ளே போகிறாங்க. அவங்க கொண்டு போன எல்இடி ஸ்க்ரீன்ஸ் டிவி வால்ஸ் உள்ளார தான் படு பயங்கரமான துப்பாக்கி துவக்குகளும் கையெறி குண்டுகளும் இருந்தன. ஸோ செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணி உள்ளே நுழைஞ்ச உடனே கையில் அந்த துப்பாக்கிகளை மிஷின் கன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பிய திசையெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. நம்ம அந்த வீடியோவை பார்க்கவே முடியல, அதெல்லாம் அதை நம்ம காட்ட போகிறதும் கிடையாது. பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒரு டிஸ்டர்பிங்கான இமேஜஸ் அதில் நிறைய இருக்குங்க. அப்படியே கண்ணு முன்ன தெரியாமல் சுடுறாங்க. இந்த ஒரு பெரிய தியேட்டர் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு சத்திய மாதிரி ஒரு பெரிய தியேட்டரில் அந்த ரெட் கலர் சீட்ஸ்லாம் இருக்கும் பொழுது மக்கள் துப்பாக்கி சத்தத்தில் துப்பாக்கி வெட்டுக்கு பயந்து சீட்டுக்கு பின்னாடியெல்லாம் உழையிறாங்க. பட் அது சீட்டு வந்து ஒன்றும் புல்லட் ப்ரூஃப் கிடையாது. அதை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் மக்கள் வந்து 93 பேர் ஆஸ் ஆஃப் நவ் டிக்ளேர் டெட்டுங்க. 93 உயிர்கள். அந்த ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கலாம், கொண்டாட்டத்திற்கு பேர் போன ரஷ்யாவில் கொண்டாட்ட மனநிலையோடு அவங்க வந்திருப்பாங்க. பட் அவங்க இந்த டெட். நூற்றுக்கணக்கான ரஷ்யர்கள் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கீழே, இது வந்து 2 ஃப்ளோர் இருக்குது, கீழே வந்து ஆடியன்ஸ்க்கு பால்கனிலும் சில சீட்ஸ் இருக்குது. கீழே அந்த துப்பாக்கியை வச்சுட்டு கண்ணில் பட்ட எல்லாரையும் சுடுறாங்க. கொஞ்சம் மேடை பக்கம் நின்றுட்டால் எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் கிடைக்குதுன்னு அந்த பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் சுடுறாங்க. பின்பு பால்கனியை நோக்கியும் சுடுறாங்க. பின்பு கையில் கையெறி குண்டுகளைப் போல் தீயை உருவாக்கக்கூடிய சில குண்டுகள் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க. துப்பாக்கி தொட்டாக்கு பயந்து சில பேர் பேஸ்மெண்ட் ஓடி பிழைக்கிறாங்க. சில பேர் ஒரு பேனிக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சீட்டுக்கு பின்னாடி ஒளிகிறாங்க. இந்த பயங்கரவாதிகள் வீசி அந்த கையெறி குண்டு போடுற விஷயங்களால் நெருப்பும் புகையும் பிடிச்சி அந்த ரூஃபே இடிஞ்சு விழுந்து அந்த பில்டிங்கே ஜுவாலை விட்டு அப்படியே பற்றி எரிகிறதுங்க. இவ்வளோ பெரிய மோசமான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி விட்டு அந்த குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் இந்த சம்பவத்திற்கு, இந்த குற்றத்திற்கு ISISK என்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. இந்த ISISK என்ற பிரிவு ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு பிரிவு. ஆப்கானிஸ்தானில் இருந்து தாலிபான்களினுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்து அமெரிக்க படையினர் வெளியேறிய பிறகு இவர்களினுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருந்தது. அவர்கள் ஏற்கனவே பல மசூதிகளை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஈவு இறக்கம் இல்லாமல் அவர்களினுடைய நோக்கத்தை நோக்கியே பயணிக்கக்கூடியவர்கள். ISISK அமைப்பினுடைய அந்த பொறுப்பேற்பின்படி நாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம், தாக்குதலில் ஈடுபட்ட வீரர்கள் தப்பித்து விட்டார்கள் சொன்னாங்க. பட் ரஷ்யா இதை சாதாரணமாக எடுத்துக்கல. ரஷ்யாவினுடைய துணை அதிபர் இதை குறித்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. எந்த சிட்டியில் இது நடந்ததோ அந்த சிட்டி மேயர் பொதுமக்கள் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். உங்களுடைய லவ்டு ஒன்ஸை இழந்திருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் ஏற்க முடியாதுன்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆஸ் ஆஃப் நோ இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணும் வரை மீண்டும் 5வது முறையாக அதிபராக வந்த புட்டின் இன்னும் ரியாக்ட் பண்ணல. பட் சத்தமே இல்லாமல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பல தனிப்படை அமைத்து அப்படியே திக்கட்டும் திசையிட்டும் தேடி தாக்குதலில் ஈடுபட்டது 4 பேர், அவர்களுக்கு துணையாக இருந்தது சில பேர்னு மொத்தம் 11 பேரை பல இடங்களில் தட்டி தூக்கியிருக்கிறாங்க.
பலத்த காயங்களோடு அந்த குற்றவாளிகள், அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் என்ற சந்தேகப்படும்படியான 11 பேரை கைது பண்ணியிருக்கு ரஷ்யாவினுடைய படைப்பிரிவு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐநா சபையாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த ரஷ்யா வந்து உக்ரைன் கூட தானே சண்டையில் இருக்குது? உக்ரைன் நாட்டில் ஜெலன்ஸ்கியுடைய ஆலோசகர் சொல்கிறாரு, இதற்கும் உக்ரைனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ரஷ்யா எங்களுக்கு நிறைய தீமை பண்ணுது, தீங்கு பண்ணுது, சண்டை போடுது, ஆனால் எங்களுக்கான சண்டை போர்க்களத்தில் தானே தவிர இதை போன்ற செயல்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு அவங்க இதில் ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பிரதமர் அவருடைய எக்ஸ் தளத்தில் இந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது. உலக அளவில் எல்லாரும் முக்கியமான பல தலைவர்களும் அவர்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த அப்பாவி பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு நாட்டினுடைய தலைவருக்கோ ஒரு நாட்டினுடைய கொள்கைக்கோ இன்னொரு நாட்டுக்கோ ஒரு பிணக்கு வரலாம். இந்த பிரச்சனை காரணம் ரஷ்யா துருக்கியில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாராக இருக்கலாம், ரஷ்யா வந்து சிரியாவில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியலாக ஒரு வாராக இருக்கலாம். பட் அதற்காக அந்த அப்பாவி பொதுமக்களும் குட்டி குழந்தைகளும் கூடிய இடத்தில் இதை போன்ற தாக்குதல் என்பது மனித தன்மையற்றது. இந்த பிரச்சனையத்தோடு முடியல. எப்படி இந்த லூப்போல் உள்ளார வந்தாங்க, இவர்களுக்கு ஏதாவது ரஷ்யன்ஸ் உதவி செஞ்சாங்களா என பல கோணங்களில் இந்த விசாரணை இன்று நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவுக்கு எப்படி இது முன்னாடியே தெரியும், 2 மாதம் முன்னாடி வார்னிங் கொடுத்து 1 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராங்கான உளவு அமைப்பு வச்சு அவன் வந்து உளவு தகவல் கொடுத்தாலும் எப்படி அவர்களுக்கு முன்னாடி தெரியும்? இதற்கு பின்னாடி உண்மையிலே ஐஎஸ் அமைப்பு மட்டும் தான் இருக்கா, இல்லை வேற யாரும் ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்களா என்ற விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அதையும் நம்ம ஆவணப்படுத்தி பதிவு பண்ணுறோம். வேறு எதை குறித்து நாம் பேசலாம் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.